இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உங்களுடைய பண வரவு அதிகரிக்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வழியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் கையில் நிலைப்பது இல்லையே என்று புலம்புபவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர். வரவுக்கு மீறிய செலவும் மாத கடைசியில் ஏமாற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்குமாம். மகாலட்சுமியானவள் எல்லோரிடமும் நிரந்தரமாக தங்குவதில்லை, கைக்கு கை மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மிகவும் முக்கியமான கிரகமாக சொல்லப்படுகிறதாம். சூரியன் மற்றும் சந்திரனை வைத்தே தான் இந்த பூமியில் அனைத்து விஷயங்களும் இயங்குகின்றன. மேலும் ஒருவருடைய திடீர் யோகம் எனப்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சந்திரனால் உருவாக்கக்கூடியதாம். சந்திர பகவானின் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அது எப்படி பண்ணணும், அதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது, திடீர் ராஜயோகம் என்பதுதான் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம். இது எப்போது யாருக்கு வரும் என்பது யாருக்குமே தெரியாது. சுய ஜாதகத்தின் அடிப்படையில் திடீர் ராஜயோகம் ஏற்பட அதிக அளவு வாய்ப்புகள் இருந்தாலும் அது நடக்குமா என்பது கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் சந்திரனுடைய அருள் பெற பௌர்ணமி அன்று இந்த வழிபாட்டை செய்தால் பண பல வழிகளில் உங்களை தேடி தானாக வரும். அந்த பரிகாரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது, பௌர்ணமி நாளன்று மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரனுடைய பிம்பம் முழுமையாக தெரியும் நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமான வெள்ளை பேப்பரில் 4 புறமும் மஞ்சள் இட்டுக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சந்திர காயத்ரி மந்திரம் உச்சரித்து அந்த பேப்பரில் எழுதுங்கள். நடுவில் குங்குமத்தால் ஸ்வஸ்தி சின்னம் வரைந்து அதற்கு இடையே மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு சிறிய தாம்பூலத்தட்டில் இந்த பேப்பரை வைத்து அதன் மேல் 5 ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக வையுங்கள். தாம்பூலத்தை சுற்றிலும் உதிரிப்பூக்களை வைத்து அலங்காரம் செய்யுங்கள். உங்களுடைய மனக்கவலைகள் மற்றும் சங்கடங்கள் தீர சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பூஜையை பூஜை அறையில் செய்வது மிகவும் நல்லதாம். உழைக்கின்ற பணம் வீணாவதை தடுக்கவும் மேன்மேலும் வருமானம் பெருகவும் வழிபடுவதாக மனம் உருகி சந்திர பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அப்படியே விட்டுவிட்டு மறுநாள் காலையில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பர்ஸ் அல்லது நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட்டால் போதும். மந்திரம் எழுதிய அந்த பேப்பரை மடித்து பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு பின்னால் வைக்க வேண்டும். பிரார்த்தனை செய்யும் போது நிவேத்தனமாக கற்கண்டு அல்லது வெண்மை நிற பட்சணங்கள் செய்து படைத்து வழிபடுவது மிகவும் நல்லது. இவ்வாறு தொடர்ந்து 9 பௌர்ணமி அன்று செய்து வந்தால் பணத்தடை நீங்கும் என்பது ஐதீகம். கையில் எப்போதும் சரளமாக பணம் புரண்டு கொண்டேதான் இருக்கும். இதை தவறாமல் முயற்சி செய்து பாருங்கள். பொதுவாகவே எல்லோருக்கும் செல்வந்தராக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இன்றளவும் செல்வத்தை பெற என்ன வழி இருக்கிறது என்றுதான் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் பணத்தின் முக்கியத்துவம் இன்று அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையை வாழக்கூட ஒவ்வொருத்தரும் பணம் தேவைப்படுகிறது. பணப்புழக்கம் இல்லாத காலங்களில் கூட பண்டமாற்று முறையில் பொருட்களை வாங்கி கொண்டுதான் நாம் வாழ்ந்து வந்தோம். அப்படிப்பட்ட செல்வங்களை எப்படி நாம் எளிதாக பெறலாம், உங்களுடைய வீட்டிற்கு லட்சுமி தேவியை எப்படி அழைத்து வருவது, நிதி நிலைமையை வலுவாக்க செல்வந்தரான குபேரனை எப்படி மகிழ்விக்கலாம், செல்வத்தை எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் செல்வத்தை பெற முதல் வழி நாம் லட்சுமி தேவியை வழிபட வேண்டும். ஏனெனில் அவளுடைய ஆசியும் அருளும் மட்டும்தான் நம் செல்வத்தை நமக்கு பெற்றுத்தருமாம். லட்சுமி தேவியை தினந்தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் வழிபடுங்கள். நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. லட்சுமி தேவியின் புகைப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களால் அர்ச்சித்து சூடம் பத்தி சாம்பிராணி ஆரத்தி காட்டி வழிபட்டு வாருங்கள். பால் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட இனிப்புகளை வழங்கி வழிபாடு செய்யுங்கள். லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பொதுவாக செல்வங்களை ஈர்க்க நிறைய எந்திரங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ எந்திரம், மகாலட்சுமி எந்திரம், லட்சுமி குபேரர் எந்திரம். இந்த எந்திரங்களை செப்பு தகடு மற்றும் வெள்ளி பேப்பரால் ஆன ஒன்றை குபேரன் மற்றும் மகாலட்சுமி வசிக்கக்கூடிய வீட்டின் வடக்கு பகுதியில் வைத்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து செல்வ வளமும் உங்களை சேரும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பண லாக்கரை
தெற்கு அல்லது தென்மேற்கு அலமாரியில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வடக்கு திசையை பார்த்த வண்ணம் திறக்குமாறு இருக்க வேண்டும். பணல் ஆக்கருக்கு முன்னால் ஒரு கண்ணாடி பொருத்தி வைப்பது மிகவும் நல்லது. இப்படி கண்ணாடி வைக்கும் போது பணல் ஆக்கரின் பிம்பம் கண்ணாடியில் விழுமாம். இதன் மூலம் பணத்தை நம்மால் ஈர்க்க முடியும். ஒருபோதும் இலவசமாக பொருளை வாங்காதீர்கள். உங்களுடைய உழைப்பும் இலவசமாக கொடுக்காதீர்கள். அதே போல குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த பணம் எப்போதும் உங்களிடம் தங்காது, ஏதோ ஒரு வழியில் சென்றுவிடும். எனவே நேர்மையாக சம்பாதித்து சேர்த்து வாருங்கள். வருகின்ற பணத்தில் சிறிதளவேனும் இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுத்து மகிழுங்கள். இதன் மூலமாக மகாலட்சுமியின் உள்ளம் குளிர்ந்து மேலும் மேலும் உங்களுக்கு பணவரவு தருமாம். மகாலட்சுமியின் உருவமான உங்கள் வீட்டு பெண்களை மரியாதையுடனும் அன்புடனும் நடத்துங்கள். இது உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளை தந்து பணத்தை அதிக அளவில் கொடுக்குமாம். மேலும் குபேர எந்திரத்தை ஒரு சிவப்பு துணியின் மீது வைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபட்டு வாருங்கள். இந்த எந்திரம் பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறதாம். வீட்டில் மகாலட்சுமியின் உருவமான துளசி மாடத்தை அமைத்து விளக்கேற்றி நெய் ஊற்றி வழிபட்டு வாருங்கள். அதிக அளவில் செல்வ வளத்தை தரக்கூடியதாக அது இருக்கும். வெண்மையான பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் தாருங்கள். வீட்டில் உடைந்த பானங்கள் பொருட்களை ஒருபோதும் வைத்திருக்காதீர்கள். தெற்கு நோக்கி வாயை திறந்த சங்கு, அவற்றில் நீர் நிரப்பி விஷ்ணு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வாருங்கள். மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். மேலும் தினந்தோறும் குளித்து முடித்த பிறகு லட்சுமி தேவியை வழிபட்டு நெற்றியில் குங்குமம் இட்டு வாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து அதை தினமும் காலையில் வீட்டின் நுழைவாயிலில் ஊற்றி வாருங்கள். நேர்மறையான சக்தி அதிகரித்து பணவரவு வீட்டிற்குள் அதிக அளவில் நுழையும். ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை நாளில் 3 திருமணமாகாத பெண்களுக்கு பாயாசம் மஞ்சள் ஆடைகளை தானமாக வழங்கி வாருங்கள். மகாலட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைத்து உங்களை அதிக அளவில் ஆசீர்வதிப்பார். மேலும் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 8 அளவில் ஒரு மஞ்சள் துணியை விரித்து அதில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது கையில் மஞ்சள் ஹகி கற்களால் ஆன ஜபமாலையை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மகாலட்சுமி தேவியின் மந்திரத்தை 108 முறை ஓதி வாருங்கள். எளிதாக செல்வ வரவை உங்களால் ஈர்க்க முடியும். வீட்டில் லட்சுமியினுடைய கடாட்சம் அதிக அளவில் நிறைந்திருக்குமாம். இதற்கு 11 கருப்பு ஹகி கற்களை சனிக்கிழமை நாளில் எடுத்துக் கொள்ளுங்கள். இதை குங்குமமிட்டு நீரில் அலசி சுத்தம் செய்யுங்கள். அன்று இரவே அருகில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தில் இந்த கற்களை வைத்து வழிபடுங்கள். 501 முறை காளி மந்திரத்தை கூறி அதன் பிறகு அந்த கற்களை ஒரு சிகப்பு துணியில் வைத்து கட்டி கொள்ளுங்கள். இந்த சிவப்பு துணியில் கட்டிய பணத்தை உங்கள் பர்சுக்குள் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்கள் பர்சில் எப்போதும் பணம் இருந்து கொண்டேதான் இருக்கும். மேலும் நீங்கள் வேகமாக செல்வந்தராக விரும்பினால் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். அதாவது ஒரு மகாலட்சுமி தேவி சிலையை வாங்கி வெள்ளிக்கிழமை நாளில் அதற்கு மந்திரங்கள் ஓதி வழிபட்டு உயிரூட்ட வேண்டுமாம். தினமும் வெள்ளிக்கிழமை குளித்து முடித்த பிறகு 27 ஹகி கற்களால் சிலையின் மீது வைத்து கனகதார ஸ்தோத்திரம் சொல்லி வழிபட்டு வாருங்கள். அதிக அளவில் நன்மை நடைபெறும். மேலும் உங்களது வீட்டில் அல்லது பணிபுரியும் இடத்தில் அல்லது உங்களது தொழிற்சாலையில் ஒரு சிறு சந்தன பெட்டியை வாங்கி வைக்க வேண்டும். அந்த பெட்டிக்குள் வில்வம், துளசி, வன்னி, ஆழ இலை மற்றும் வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், மல்லிகை, தாமரை போன்றவற்றையெல்லாம் பூஜித்து வைக்க வேண்டுமாம். இதில் பணத்தை வைத்தெடுக்கும் பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் வாரம் அல்லது மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை முழுக்கவும் நாம் சம்பாதிக்கும் பணத்தை அப்படியே வைத்திருக்க வேண்டும். மறுநாள் அந்த பணத்தை எடுத்து மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்படி அடிக்கடி செய்வதால் நமது பணம் நியாயமாகவும் நல்ல விதமாகவும் நம்மை வந்தடையுமாம். நம்மிடம் அதிக அளவில் பணம் சேரும். பயனுள்ள வகையில் மட்டுமே தான் செலவழியுமாம். மேலும் நடுத்தர மற்றும் பாமர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தன மரப்பெட்டிக்கு பதிலாக கரும்புள்ளி இல்லாத புது மண்பானை அல்லது சுரைக்குடுவை, தேக்கு மரப்பெட்டி இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து இதையெல்லாம் செய்யலாம். இதன் மூலமாக நமது பணம் மது, காமம், புகை, ஆடம்பரம், கேளிக்கை போன்ற வீண் விரயம் ஆகாமல் தற்காத்து கொள்ள முடியுமாம். சனிக்கிழமை அன்று நவதானிய அடைதோசை நெல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டால் நவ கிரகங்கள் திருப்தி அடையும். இதனால் அஷ்டம சனி, கண்டக சனி, ஏழர சனி முதலானவற்றால் வரக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் குறைந்து செல்வ வளம் அதிகமாகுமாம்.
மேலும் தினமும் ஏதாவது ஒரு மந்திர ஜபம் செய்துவிட்டு நமது தினசரி கடமைகளை செய்ய வேண்டுமாம். அப்படி மந்திர ஜபம் முடிந்த உடனே ஒரு டம்ளர் இளநீர் அருந்தினால் நாம் ஜபித்த மந்திர அலைகள் நம் உடலுக்குள் அப்படியே பதிவாகிவிடுமாம். கார்த்திகை, மகம், உத்திரம், சித்திரை, மூலம், ரேவதி நட்சத்திரங்களில் எவருக்கும் எதையும் கொடுக்கவும் வாங்கவும் கூடாது. அப்படி செய்தால் வறுமை உங்களை வந்தடையும் என்பது ஐதீகம். அரச மரத்தை சனிக்கிழமை காலை 8 மணிக்குள் 108 முறை வலம் வந்து அதன் பிறகு தூப தீபம் நிவேத்தனம் செய்து வழிபட்டால் பணப்புழக்கம் அதிகமாகும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதை செய்து வரலாமாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.